மேட்டூர் அணையின் நீர்வரத்து மேலும் அதிகரிப்பு. வினாடிக்கு 2406 கனஅடியிலிருந்து 2862 கனஅடியாக உயர்வு. காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை என்பதற்கே இடமில்லை. மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகருக்கு தமிழக அமைச்சர் துரைமுருகன் பதில். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடும் அதிகாரம் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கே உண்டு என்று துரைமுருகன் அறிக்கை. நடுவர் மன்ற தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் திட்டவட்டம். சென்னை பல்கலைக்கழகத்தின் 165வது பட்டமளிப்பு விழா. ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் வணக்கம் என்று தமிழில் கூறி உரையை தொடங்கிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வணக்கம், நமஸ்கார். கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக புகழாரம். This region has been a cradle of civilization and culture. The rich tradition of Sangam literature is a precious heritage of India. இந்தியாவிலேயே தமிழகத்தில் உயர்கல்வியின் தரம் சிறந்து விளங்குகிறது. சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மாநில அரசின் சார்பில் மொத்தம் 22 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. தமிழ்நாடு என்பது இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. இடம் இல்லை என்று கூறி வெளியில் உட்கார வைக்கப்பட்ட சிலர் நீண்ட நேரமாக காக்க வைக்கப்பட்டதாக கூறி விழாவை புறக்கணித்து கோபத்துடன் வெளியேறியதால் பரபரப்பு. புளியந்தோப்பு பகுதியில் உள்ள மாடு தொட்டியில் வைக்கோலில் திடீர் தீ விபத்து. வான் உயர புகையுடன் பற்றி எரிந்த தீயால் பொதுமக்கள் அவதி. தீ விபத்தில் மாட்டுத் தொட்டியில் கட்டப்பட்டிருந்த காளைகள் காயம். மேலும் பல காளைகள் சிக்கி இருக்கலாம் என்பதால் தீயை அணைக்கும் பணி தீவிரம். மதுரை திருநகர் பகுதியில் 10ஆம் நாள் யாத்திரையை துவங்கிய பாஜக தலைவர் அண்ணாமலை. குண்டுகட்டாக தோளில் தூக்கி வரவேற்பு அளித்த தொண்டர்கள். நிலம் கொடுத்த தமிழர்களுக்கு வேலை கொடுக்காமல் வட இந்தியர்களுக்கு கொடுப்பதா? என்எல்சிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் மீண்டும் தேர்வு. தன்னால் பலன் பெற்ற பலர் தற்போது எதிர் முகாமில் உள்ளதாக பேச்சு. என்னால் பலன் பெற்றவர்கள் பல பேர் இன்றைக்கு எதிரணியிலே இருக்கிறார்கள். மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு எதிராக இருப்பது போல இன்றைக்கு அங்கே இருக்கிற கௌரவர் கூட்டத்தில் 90% பேர் எனக்கு நண்பர்களாக, என்னால் பலன் பெற்றவர்களாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்தவர்கள் தான். அது அவர்களே மறுக்க முடியாது. எடப்பாடியிடம் ஒருபோதும் அடைக்கலமாக மாட்டேன் என்று டிடிவி தினகரன் திட்டவட்டம். இபிஎஸ்ஐ வீழ்த்தாமல் ஓய மாட்டேன் என்றும் சூளுரை. அடைக்கலமாகும் என்று யாரும் எதிர்பார்த்தால் அது இன்றைக்கல்ல, என்றைக்கும் நடக்காது. இந்த டிடிவி தினகரன் துரோகத்தை வேற இருக்காமல் விடமாட்டான்.
அம்மாவின் தொண்டர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை யார் மறந்தாலும் டிடிவி தினகரன் மன்னிக்க மாட்டான். பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலையின் நடைப்பயணத்தின் போது மனு குப்பையில் வீசப்பட்ட விவகாரம். குறை கூறுபவர்களை கன்னத்தில் அறைவேன் என்று பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா ஆவேசம். பாத யாத்திரையின் போது மனு வாங்கிட்டு அந்த தெருவில் வீசிட்டாங்கிற மாதிரி ஒரு புகார். யார் சொன்னாலும் அந்த பயலை இங்கே வர சொல்லுங்க, செப்புள்ளு திரும்ப கொடுப்பேன், செப்புள்ளு திரும்ப கொடுப்பேன். சென்னை கிண்டி பரங்கிமலை ரயில் நிலையம் இடையே தண்டவாளத்தில் விரிசல். மின்சார ரயில் சேவை சிறிது நேரம் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைக்கும் திட்ட தொடக்க விழாவில் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பேசியதால் பாஜகவினர் கோஷம். மயிலாடுதுறையில் பாஜக மாவட்ட தலைவர் பேச அனுமதிக்கப்படாததை கண்டித்து தொண்டர்கள் கூச்சல். தென்காசியில் ரயில்வே மறுகட்டமைப்பு பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவின் போது திமுகவினர் தளபதி வாழ்க என்றும் பாஜகவினர் மோடி வாழ்க என்றும் கோஷம் எழுப்பியதால் சலசலப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மாணிக்கம் ஒன்றிய அரசு என்று கூறியதை கண்டித்து பாஜகவினர் மறியல். நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை அளித்த பட்டியலில் வடமாநிலத்தவர் பெயர் இடம்பெற்றிருந்த விவகாரம். ராஜஸ்தானிக் பார்சிங் சார் திட்டங்களில் கொடுக்கப்பட்டது என்று என்எல்சி விளக்கம். தவறான சிகிச்சையால் வலது கை அகற்றப்பட்டதாக கூறப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தம்பதியின் 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழப்பு. சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அதிகாலையில் உயிரிழந்தது. கை அகற்றப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த குழந்தையின் உடலை பார்த்து கதறிய பெற்றோர். பிழைத்து வந்துவிடுவான் என்று காத்திருந்தும் மரணித்ததால் சோகம். ரத்தத்தில் கிருமிகள் கலந்து நுரையீரலில் கலந்ததால் குழந்தை உயிரிழந்ததாக சென்னை எழும்பூர் மருத்துவமனை அறிக்கை. உடல்நிலையை தினமும் கண்காணித்த போதிலும் சிகிச்சைக்கு உடல்நிலை ஒத்துழைக்காததால் மரணம் நிகழ்ந்ததாக விளக்கம். கை அகற்றப்பட்ட குழந்தை உயிரிழந்த சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். குடும்பத்திற்கு இழப்பீடாக குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை. பதவியை பிடிக்க வசூல் வேட்டை என்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்த சம்பவம். சர்ச்சையில் சிக்கிய நிலையில் சேலம் மாவட்ட எஸ்பி சிவகுமார் மற்றும் மாநகர துணை ஆணையாளர் லாவண்யா ஆகியோர் பணியிட மாற்றம். மணிப்பூரில் புதிதாக வெடித்த கோர வன்முறையில் தந்தை மகன் உட்பட 6 பேர் பலி. விஷ்ணுபூர் சுராச்சந்த்பூர் பகுதியில் பதற்றம் நீடிப்பதால் ராணுவம் கண்காணிப்பு. மணிப்பூரில் தங்களது கிராமத்தை பாதுகாக்க துப்பாக்கியுடன் நிற்கும் மக்கள். குகி மற்றும் மேதி இனத்தை சேர்ந்தவர்கள் பதுங்க குழிகளை வெட்டி தயாராக இருப்பதாகவும் தகவல். உத்தரகாண்டில் பெய்து வரும் தொடர் மழையால் கங்கையில் கடும் வெள்ளப்பெருக்கு. அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல்.
தமிழகத்தில் 18 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் 508 ரயில் நிலையங்களை புனரமைக்கும் பணி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் துவக்கி வைத்தார். மகாத்மா காந்தியின் குவைட் இந்தியா போல தற்போது குவைட் இந்தியா என தீய சக்திகளுக்கு எதிராக நாடே குரல் கொடுக்கிறது. இந்தியா கூட்டணி குறித்து பிரதமர் மோடி கடுமையாக விமர்சனம். அரசு ஊழியர்களுக்கான அகவிலை படியை உயர்த்த மத்திய அரசு முடிவு. 42% 45% உயர்த்த வாய்ப்பு. டெல்லியில் அரசு அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்கும் மசோதா நாளை மாநிலங்களவையில் தாக்கல். YSR காங்கிரஸ் பிஜு ஜனதாதளம் ஆதரவுடன் சட்டத்தை இயற்ற பாஜக தீவிரம். ஹரியானாவில் அனுமதியின்றி மகா பஞ்சாயத்தை நடத்திய இந்து சமாஜ் அமைப்பு. பதற்றமான சூழலில் நடைபெற்ற மகா பஞ்சாயத்தால் பரபரப்பு. ஹரியானா மாநிலம் நூஹு மாவட்டத்தில் உள்ள சஹாரா ஹோட்டல் இடித்து அகற்றம். இருதரப்பினர் இடையேயான கலவரத்தின் போது கற்களை வீசி தாக்குதல் நடத்த மாடியில் இடமளித்த புகாரில் நடவடிக்கை. ஹரியானாவில் வன்முறை வெடித்த நூஹு பகுதிக்கு செல்ல முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தடுத்து நிறுத்தம். காஷ்மீரின் ரஜௌரி மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் ராணுவத்தினர் துப்பாக்கிச் சண்டை. இரவு பகலாக நிகழ்ந்த மோதலில் ஊடுருவ முயன்ற ஒருவன் சுட்டுக்கொலை. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த வாசிம் அகமதுவிற்கு இறுதி மரியாதை. ராணுவ அதிகாரிகள் பொதுமக்கள் திரண்டு வந்து அஞ்சலி. உத்தரப்பிரதேசத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சுங்கச்சாவடி ஊழியர் மீது மோதி விபத்து. செப்டம்பர் 7 இந்தியா வருகிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். G20 மாநாட்டில் பங்கேற்பதற்காக வரவுள்ளதாக தகவல். பாகிஸ்தானில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு 15 உயிரிழப்பு. 50 காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி.